ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்க காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை வறுமை தலைவிரித்தாடும் நாடு பாரதம். ஆனால் உண்மையில் வறிய மக்களை கொண்டே செல்வமிக்க நாடுதான் பாரதம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். செல்வ சிறப்புடன் வாழும் மேல்மட்ட மக்கள் தங்கள் உடைமைகளில் 10 விழுக்காடு கீழ்மட்டத்தினரோடு பகிர்ந்து கொண்டால் கூட இங்கே வறுமை அகன்றுவிடும் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பகிர்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டுமே. செல்வந்தன் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை நிலைக்கு இலக்கணமே படைக்கிறது தொடக்க கால கிறிஸ்துவ சமுதாயம். பகிர்ந்து வாழும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் திருத்துதல் 4:32-37 விவரிக்கின்றது. பிறரன்பு வாழ்வு. வறுமை நிலையில் அவர்களுள் ஒருவரும் இல்லை. திருத்துதல் 4:34. அகில உலகின் மனசாட்சியை உறுத்த வேண்டிய ஒரே குற்ற உணர்வு மற்றவர்களின் வறுமைத்தான். அன்று கடவுள் உலகத்தை படைத்தபோது அனைத்தையும் நன்றாக படைத்தார். தொடக்க நூல் 1:4-8-10. மனிதருக்கு அனைத்தையும் உடைமையாக்கி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றே கடவுள் விரும்பினார். உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும். இனச்சட்டம் 15:4. ஆகவே மனிதரை வாட்டும் வறுமை இறைவன் விரும்பாத ஒன்று. இயேசு இவ்வுலகில் தோன்றி ஏழை எளிய மக்களுக்காக தன்னையே கையளித்தார். அந்த மக்கள் நிறைவான வாழ்வு வேண்டுமென்று தான் அவர் மனித உரு எடுத்தார். அனைத்து மக்களும் வறுமையற்ற நிறைவான வாழ்வு பெற உழைப்பது இன்றைய திரு அவையின் கடமையாக உள்ளது. நம்முடைய சூழலிலே வறுமையை, பசி கொடுமையை, உடைமை, உறையுள் இன்மையை தவிர்க்க நாம் என்ன செய்கிறோம்? நம்பிக்கையின் வெளிப்பாடு பிறரன்பு. ஆதி கால கிறிஸ்தவரின் பிறரன்பு வாழ்க்கைத்தான் அவர்கள் இயேசுவுக்காக பகிர்ந்த சாட்சியத்தின் ஆதாரமாக இருந்தது. அவர்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள். பலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்தது கிறிஸ்துவ மக்களின் பிறரன்பு வாழ்க்கைத்தான் என்றால் மிகையான சொல்லாளர்கள் ஆகாது. கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை புண்ணியம் ஒழுக்கம் நம்பிக்கை என்கிறோம். நம்மை நாமே நம்பிக்கையின் மக்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறோம். ஆனால் செயலற்ற நம்பிக்கை உயிரற்றது என்று அடித்து சொல்லுகின்றார் திருத்தூதர் யாக்கோபு 3:26. அன்பின் வழியாய் செயலாற்ற நம்பிக்கையை கலாத்தியர் 5:6 என்பார் பவுலடியார். நம்பிக்கையின் செயல் பிறர் அன்பிற்தான் அடங்கியுள்ளது. கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆணிவே பிறர் அன்புத்தான் என்பதை உணர்வோம். பிறர் அன்பு விழைவது தியாகம். தொடக்க கால கிறிஸ்துவ சமுதாயத்தின் பிறர் அன்பு எவ்வளவு ஆழமாக விளங்கியது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டுள்ளன. நிலமுலம் வீடு உடையவர்கள் அவற்றை விற்று அத்தொகையை கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது திருத்துதல் 4:34-35. கிறிஸ்துவ சமயம் பல்வேறு இன்னல்களுக்கிடையிலும் காட்டுத்தீ போன்று பரவியது என்றால் இத்தகைய பிறரன்பு தியாகங்களே காரணம் எனலாம். பிறரன்பு இன்றும் நம்மிடம் பல தியாகங்களை கோருகின்றது. தன் உயிரையே தியாகம் செய்த கிறிஸ்துவும்
நமக்கு சவாலாக இருக்கிறார். பிலிப்பியர் 2:6-11 இந்த சவால்களுக்கு நமது பதில் என்ன? நற்செய்தி திருத்துவது யோவான் 3:7-15 ஆண்டவரின் போதனையை தம்மை மறந்து கேட்டவர்களும் உண்டு, அவரது போதனையில் குற்றம் காணக்கூடிய கூட்டமும் இருந்தது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் ஒலித்தும் அவரை மெஸ்ஸியாவாக ஏற்காதவர் பலர். இந்த பின்னணியில் தான் இயேசு தன் சாட்சியம் பற்றி நிக்கேதேமுடன் கூறுகிறார். உண்மை சாட்சியம் தான் நேரில் கண்டதற்கே ஒருவர் சாட்சியம் ஆகின்றார். கிறிஸ்துவாக அருள் பொழிவு பெறுமுன், மீட்பராக இவ்வுலகில் தோன்றும் முன், தந்தை நினைவிலே நினைத்திருந்த பரம்பொருள் தெய்வம், தெய்வ திருமகன், இறைமகன். தொடக்கத்தில் வாக்கு இருந்தார், அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார், அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. யோவான் 1:1 அன்றும் இன்றும் என்றும் தந்தையில் நிலைத்திருந்த மகனால் மட்டுமே தந்தையை பற்றி, மக்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த பரிவு பற்றி, அவரது மீட்டம் பற்றி கூற முடியும். எனினும் யூத தலைவர்கள் அவரது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இதையே இயேசு வேதனையுடன் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு தெரிந்தது பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறேன் என்று என் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. 11 பிலாத்து முன்னிலையில் தீர்ப்புக்காக நிறுத்தப்பட்ட போதும் இதையே இயேசு வலியுறுத்தினார். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றார். யோவான் 18:37 இறைமகன் தந்தையிடமிருந்து வருகிறார், அவர் இறைவனாக இருக்கிறார், அவரே நம் மீட்பர் என்ற மறையுண்மைக்கு சான்று பகர்வதே நம்பிக்கை வாழ்வு. இந்த உண்மையை மறுப்பதை விட மரணத்தை தழுவியவர் கணக்கற்றோர். ஆண்டவரின் உரையை கேட்ட நான் அவரது புதுமைகள் இறை உடனிருப்பின் அடையாளம் என்பதை உணர்ந்த நான் அவரது சாட்சியத்தை ஏற்று அவரில் முழு நம்பிக்கை கொள்கிறேனா? உண்மைக்கு சான்று கூறினால் துன்பம் என்னை தொடரும் என்பதற்கு அஞ்சி உண்மையை மூடி மறைத்து அதை சாகடிக்கும் கோழையா நான்? சோதியே, நந்தா சுகவடியே, தூவெளியே, ஆதியே, நின்னை அறிய வைத்தால் ஆகாதோ என்று தாயுமானவர் பாடுகிறார். மணுமகன் உயர்த்தப்பட வேண்டும். தன் பாடுகள், தன் இறப்பு, தன் உயிர்ப்பு பற்றி தெளிவாக இயேசு முன்னுரைத்துள்ளார். மத்தேயு 16:21-22 மார்க்கு 8:31-33 அதே உண்மையை வெண்கல பாம்பின் சின்னம் வழியாக இயேசு முன்னரைக்கின்றார். பாலை வனத்திலே மோசே தலைமையில் இஸ்ராயேல் இன்னம் பயணம் செய்தபொழுது நச்சு பாம்புகளால் கடிபட்டு இறந்தனர். அப்பொழுது மோசே வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உயர்த்தி அதை பார்ப்போர் பாம்பின் நச்சுக்கு பலியாக மாட்டார் என்று உறுதிமொழி மொழிந்தார். எண்ணிக்கை 21:9 சாலமன் ஞானம் 16:7-13 இந்த மரபு கதையின் அடிப்படையில் கல்வாரியில் உயர்த்தப்பட்டவரும் விண்ணகத்தில் விரிச்சிருப்பமான தன்னிடம் தஞ்சம் அடைவோர் பாவ நஞ்சு நீக்கப்படுவார் என்கிறார் இயேசு. நானும் உலகிலிருந்து உயர்த்த பெற்ற பின் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்பது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே நமது மீட்பர், அவரது இரத்தத்தால் தான் நமது பாவங்கள் கழுவப்பட்டன. தன்னையே சிலுவையில் பலியாக்கி விண்ணகத்துக்கு ஏறி
மகிமையில் வீற்றிருக்கும் பிலிப்பியர் 1:8-9, இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிவுறுவதில்லை, முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வர். இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க வெட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பை செய் என் அன்னை ஒப்பு அம்மனே என்று திருப்பா பாடல்கின்றது. வரம் கேட்டு திருப்பலியில் கடந்து செல்வோம்.